உடுமலைப்பேட்டை சங்கர் படுகொலை வழக்கு உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு வழக்காக விசாரிக்கப்பட்டது. 2016 ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 13ஆம் தேதி என்று கருதுகிறேன். மிக கொடூரமாக உடுமலைப்பேட்டை சாலையில் பொதுமக்கள் நடமாடும் பொது இடத்தில் பகல் வெளிச்சத்தில் கூலி கும்பலால் கொடூரமாக வெட்டி சாய்க்கப்பட்டார். சங்கரும் கௌசல்யாவும் ஒருவரை ஒருவர் விரும்பி திருமணம் செய்து கொண்டார். இருவரும் திருமண வயதை எட்டியவர்கள். இருவரும் தங்களுடைய வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்துக் கொள்வதற்கான உரிமையும் அதிகாரமும் அவர்களுக்கு உண்டு என்பதை அனைவரும் அறிவோம். கௌசல்யாவின் குடும்பத்தில் சங்கரை திருமணம் செய்து கொண்டதில் உடன்பாடு இல்லை. இதனால் சங்கரையும் கௌசல்யாவையும் ஒரே நேரத்தில் படுகொலை செய்ய வேண்டும் என்று தீர்மானித்து அதற்கென கூலி கும்பலை அமர்த்தியிருக்கிறார். வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு தமிழகத்தில்தான் தொடர்களே இந்த கூலிக்கு கொலை செய்யும் கும்பல் அதிகரித்திருக்கிறது. அவர்களின் நடவடிக்கைகள் அதிகரித்திருக்கிறது. ஏனெனில் பெரும்பாலும் அவர்கள் தண்டிக்கப்படுவதில்லை, தப்பித்து விடுகிறார்கள். இந்த வழக்கிலும் கூட இறுதியாக அவர்கள் ஆயுள் தண்டனையிலிருந்தும் விடுதலை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்படி ஒரு தீர்ப்பு உயர்நீதிமன்றத்திலே மேல்முறையீட்டு வழக்கிலே வழங்கப்பட்டிருக்கிறது. ஊரறிய உலகறிய நடந்த கொலை, கொடூரமான குரூரமான கொலை, காட்டுமிராண்டித்தனம் 21ஆம் நூற்றாண்டிலும் தலைவிரித்தாடுகிறது என்பதற்கு சான்றாக அமைந்த கொலை. அவர்கள் செய்த குற்றம் தங்கள் வாழ்க்கை துணையை தாங்களே தேர்ந்தெடுத்துக் கொண்டது என்பதுதான். சங்கர் தலித் சமூகத்தை சார்ந்த இளைஞர், இந்த மண்ணின் மைந்தர், பூர்வீக குடி, உழைக்கும் பாட்டாளி வர்க்கத்தை சார்ந்த, விவசாய குடும்பத்தை சார்ந்த ஒரு இளைஞர். பொறியியல் பட்டதார். 2 பேரும் ஒருவரை ஒருவர் விரும்பி உளமாற நேசித்து இல்லறத்தை ஏற்க வேண்டும் என்று துணிந்து முடிவெடுத்து கௌசல்யாவின் குடும்பத் தரப்பில் எதிர்ப்பு இருக்கிறது என்பதை அறிந்த நிலையிலும் கூட நேசித்தவனை விட்டுவிடக்கூடாது என்கிற துடிப்பு கௌசல்யாவுக்கும், பெற்றோரின் அச்சுறுத்தலுக்காக சங்கரை விட்டுவிடக்கூடாது என்கிற அந்த குடிப்பு கௌசல்யாவுக்கும், தன்னை நம்பிய இளம் பெண்ணை, நேசித்த பெண்ணை சாதியை காரணம் காட்டி கைவிட்டுவிடக்கூடாது, நடுத்தருவில் விட்டுவிடக்கூடாது. காலமெல்லாம் அந்த பெண்ணின் உள்ளத்தில் அது ஒரு வடுவாக மாறிவிடும், மன உளைச்சலை தந்துவிடும், வாழ்க்கை நிம்மதியற்று போய்விடும். எனவே நேசித்த பெண்ணை ஒரு இல்லறம் ஏற்பதுதான் நாகரிகமான முடிவு என்கிற அடிப்படையில் சங்கரும் இணைந்து துணிந்து எடுத்த முடிவுதான் இல்லறை ஏற்பு. திருமணம் செய்து கொண்டார்கள். அவர்களை சங்கர் குடும்பத் தரப்பினர் ஏற்றுக்கொண்டார்கள்.
அதன் பின்னர் தான் தோழர்களே, கௌசல்யா குடும்பத்தை சார்ந்தவர்கள் கூலிக்கு கொலை செய்வோரை தேடி இந்த வேலை திட்டத்தை ஒப்படைத்திருக்கிறார். இதுதான் குற்றச்சாட்டு. அப்படித்தான் நிகழ்ந்திருக்க முடியும். குடும்பத்தில் யாருக்குமே இதில் தொடர்பில்லை என்றால் கூலிக்கு கும்பல், கொலை செய்யும் கும்பல் தன்னியல்பாக வந்து இரண்டு பேரை எப்படி வெட்டி சாய்க்கும்? அவர்களுக்கான தேவை என்ன? என்ன முன்பகை இருக்கிறது? ஆகவே இந்த குற்றச் செயல் நடந்தேறியது. சிசிடிவி கேமராக்களில் அது பதிவாகியிருந்தது. காவல்துறையினர் அந்த பதிவுகளை கையகப்படுத்தி கொண்டார்கள். அதன் அடிப்படையில் குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டார்கள். நேரடியாக அந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் யார் யார் என்பதை அடையாளம் கண்டு கைது செய்யப்பட்டார்கள். வழக்கு பதிவு செய்யப்பட்டது. வழக்கம் போல வன்கொடுமை தடுப்புச் சட்டம், இந்திய தண்டனைச் சட்டம், குற்றவியல் நடைமுறைச் சட்டம் ஆகிய சட்டங்களின் கீழ் பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. கூட்டுச்சதி, வன்கொடுமை என்கிற பிரதானமான வழக்குகள், சாதிய வன்கொடுமை, அட்ராசிட்டி, அதன் அடிப்படையில் கௌசல்யாவினுடைய தாய், தந்தை, தாய் மாமன் மற்றும் ஒரு உறவினர் ஆகியோரை முதன்மை குற்றவாளிகளாக கௌசல்யா புகார் கொடுத்ததன் அடிப்படையில் அவர்களையும் கூலிக்கு கொலை செய்த கும்பலையும் இணைத்து 11 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு திருப்பூர் மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் வழக்கு நடந்தது. கொலை வழக்குகள் செஷன்ஸ் கோர்ட்டில் தான் நடந்தது. பொதுவாக இப்படிப்பட்ட இந்த வழக்குகளை காகனைசபிள் அஃபென்சஸ் என்று சொல்வார்கள். அரசே வழக்கு பதிவு செய்து அரசே ஒரு தரப்பாக நின்று விசாரிக்கக்கூடிய வழக்குகளுக்கு அப்படி பெயர். பிணையில் வெளிவர முடியாத குற்றங்கள், சீரியஸ் அஃபென்சஸ், பப்ளிக் லா அண்ட் ஆர்டர், சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்கும் குற்ற செயல்கள். ஆகவே இதில் பாதிக்கப்பட்டவர்கள் புகார் கொடுத்தாலும் கூட வழக்கின் ஒரு தரப்பார் அரசு தரப்பு பார்ட்டி, கம்ப்ளைண்ட் பார்ட்டி. கௌசல்யா புகார் கொடுத்தால் கூட கௌசல்யா ஒரு தரப்பு அல்ல, ப்ராசிக்யூஷன், அரசு தான் அதற்கு ஒரு தரப்பு. இங்கே ஒரு குற்றம் நிகழ்ந்திருக்கிறது, இந்த குற்றத்துக்கு காரணமானவர்கள் இவர்கள் என்று நீதிமன்றத்திலே கொண்டு போய் இந்த வழக்கை ஒப்படைத்து விசாரணை நடத்துவது அரசு. ஆகவே அரசு தரப்பில் இந்த வழக்கு பதிவு செய்யப்பெற்று செஷன்ஸ் கோர்ட் என்கிற நீதிமன்றத்திலே வழக்கு நடந்து அன்றைக்கு சின்னசாமி உட்பட 6 பேருக்கு மரண தண்டனை, தூக்கு தண்டனை, கேபிட்டல் பனிஷ்மெண்ட், தாய் அன்னலட்சுமி விடுவிக்கப்பட்டார். அவருடைய தாய் மாமன் பாண்டித்துறையும் விடுவிக்கப்பட்டார். அவருடைய உறவினர் பிரசன்னாவும் விடுவிக்கப்பட்டார். அந்த குடும்பத்தில் கௌசல்யாவுடைய தந்தை சின்னசாமி மட்டும் தண்டிக்கப்பட்டார். அதிலும் மரண தண்டனை அவருக்கு அளிக்கப்பட்டது. திருப்பூர் மாவட்டத்தில் செஷன்ஸ் கோர்ட் அளித்த தீர்ப்பு. திருப்பூர் மாவட்ட அமர்வு நீதிமன்றத்திலே கூட தன்ராஜ் என்பவருக்கு 5 தண்டனை, மணிகண்டன் என்பவருக்கு 5 கால தண்டனை வழங்கியது. 3 பேரை குற்றமற்றவர்கள் என்று விடுதலை செய்தது, 6 பேரை குற்றவாளிகள் இவர்கள்தான் என தீர்மானித்து மரண தண்டனை வழங்கியது.
இரண்டு பேரில் ஒருவருக்கு ஆயுள் தண்டனை, ஒருவருக்கு 5 ஆண்டு கால தண்டனை என்று இரண்டு பேருக்கு தண்டனை வழங்கி, கொடும் தண்டனை வழங்கி, ரிகரஸ் இம்ப்ரிசன்மெண்ட். ஆகவே இந்த தீர்ப்பை எதிர்த்து இருதரப்பிலும் மேல்முறையீடு வழக்கு தொடுக்கப்பட்டது. ஒன்று, சின்னசாமி தரப்பிலும் மேல்முறையீடு வழக்கு. தனக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனையை ரத்து செய்ய வேண்டும், அன்னலட்சுமி, பாண்டிதுரை, பிரசன்னா ஆகியோர் விடுவிக்கப்பட்டதைப் போல என்னையும் விடுவிக்க வேண்டும், இந்த வழக்கில் எனக்கு தொடர்பில்லை, இந்த கொலையில் எனக்கு தொடர்பில்லை. இதுதான் சின்னசாமி தரப்பு மேல்முறையீட்டு வழக்கின் சாராம்சம், பிரேயர். அரசு தரப்பிலும் மேல்முறையீடு செய்யப்பட்டது. எதற்காக என்றால், அன்னலட்சுமியை விடுவித்தது தவறு, தாய்மாமனாகிய பாண்டித்துறையை விடுவித்தது தவறு, அவர்களுக்கு உற்ற துணையாக இருந்த உறவினர் ஒருவரையும் விடுவித்தது தவறு. அந்த மூவருக்கும் தண்டனை வழங்க வேண்டும், குறிப்பாக இந்த மரண தண்டனையே வழங்க வேண்டும் என்ற அடிப்படையில் அரசு தரப்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டது, வழக்கு நடந்தது, தீர்ப்பு வந்திருக்கிறது. இன்று வெளியான இந்த தீர்ப்பு, அன்றைக்கு நடந்த கொலை எப்படி நாட்டையே உலுக்கியதோ அதை போல இன்றைக்கு மனசாட்சியுள்ள ஜனநாயக சக்திகள் அனைவரின் நெஞ்சையும் உலுக்கி இருக்கிறது. நியாயத்தின் மீது நம்பிக்கை உள்ளவர்களின் நெஞ்சை உலுக்கும் தீர்ப்பு. என்ன சட்டம், என்ன நீதிமன்றம், என்ன புலனாய்வு, என்ன விசாரணை, என்ன காவல்துறை என்றெல்லாம் கேள்வி எழுப்பக்கூடிய அளவுக்கு இந்த தீர்ப்பு அமைந்திருக்கிறது. தீர்ப்பை நாம் நமக்கு சாதகமாக வரவில்லை என்கிற அடிப்படையிலே விமர்சிப்பதாக யாரும் கருதக்கூடாது. தீர்ப்பு எப்படி எழுதப்படும் என்பது நாம் அறிந்த ஒன்றுதான், அறியாமல் இல்லை. நீதிபதிகளை பொறுத்தவரையில், நீதிமன்றத்தை பொறுத்தவரையில், அந்த வழக்கின் தொடர்பாக அரசு தரப்பில் முன்வைக்கப்படக்கூடிய சான்றுகள், சாட்சியங்கள், எவிடென்சஸ் அண்ட் விட்னஸஸ், இந்த இரண்டும் தான் முக்கியமானது தீர்ப்பு. ஒரு குற்றச்சாட்டை நாம் சொல்லுகிறோம் என்று சொன்னால், அந்த குற்றச்சாட்டை நிரூபிப்பதற்கு உரிய சான்றுகள் தேவை. அது ஆவணங்களாக இருக்கலாம், வேறு வகையான மெட்டீரியல்ஸ், கொடுவாளாக இருக்கலாம், வண்டியாக இருக்கலாம், இப்படிப்பட்ட சான்றுகள் தேவை. சாட்சியங்கள், விட்னஸஸ், நேரிலே பார்த்தவர்கள், அந்த கொலை நடந்தவுடன் நேரடியாக அந்த இடத்திற்கு பார்வையிட்ட காவல்துறை அதிகாரிகள், தடய அறிவியல் துறை அதிகாரிகள், மருத்துவமனையிலே சங்கரின் உடலை பிணக்கூராய்வு செய்த போஸ்ட்மார்ட்டம் செய்த மருத்துவ அதிகாரிகள், இப்படி சாட்சியங்கள், குற்றம் சாட்டப்பட்டவர்களிடம் விசாரணை, இதையெல்லாம் யார் செய்வது? அரசு செய்ய வேண்டும். யார் தரப்பில்? அரசு தரப்பில். அரசு தரப்பில் யார் அங்கே ஆஜராக வேண்டும்? அரசு வழக்கறிஞர்கள். இவை அனைத்தும் நாம் அறிந்தவைதான். ஆகவே இந்த வழக்கில் கட்டாயமாக 3 பேருக்கும் கூடுதலாக மரண தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என்பது அரசின் நோக்கமாக இருந்திருந்தால், அதற்கு உரிய நடவடிக்கைகளை தீவிரமாக மேற்கொண்டிருக்க வேண்டும், சான்றுகளையும் சான்று ஆவணங்களையும் திரட்டியிருக்க வேண்டும், சாட்சியங்களையும் சரியாக கொண்டு வந்து நிறுத்தியிருக்க வேண்டும். அந்த 3 பேருக்குமே, தாய் அன்னலட்சுமி உள்ளிட்ட 3 பேருக்குமே இந்த கொலையில் தொடர்பு இருக்கிறது என்பதை உறுதிப்படுத்தி இருக்க வேண்டும். அப்படி சரியான சான்றுகளையும் சாட்சியங்களையும் கொண்டு வந்து நிறுத்தவில்லை என்றால், நீதியரசர் யாராயிருந்தாலும் தீர்ப்பை அதன் அடிப்படையில் தான் எழுத முடியும். இது நேர்மையான ஒரு அணுகுமுறை. சரியாக வாதிட்டிருக்கலாம், சரியான சான்றுகளை காட்டியிருக்கலாம், சரியான சாட்சியங்களை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கலாம், முழுமையான முயற்சியை மேற்கொண்டிருக்கலாம், அனைத்து ஆவணங்களையும் ஆதாரங்களையும் திரட்டி இருக்கலாம், இருந்தாலும் நீதிமன்றம் சில நேரங்களில் இப்படி தீர்ப்பளிப்பது உண்டு.
பெண்மணி படுகொலை, 44 பேரை வெட்டி படுகொலை செய்த கொடூரமான, தமிழகத்திற்கே தலைக்குடிவை ஏற்படுத்திய படுகொலை. அந்த படுகொலையில் அனைத்து ஆவணங்களையும் ஆதாரங்களையும் காட்டிய நிலையிலும் கூட குற்றவாளி குற்றம் சாட்டப்பட்ட கோபாலகிருஷ்ண நாயுடு விடுதலை செய்யப்பட்டார். அதற்கு நீதிமன்றம் சொன்ன கருத்து என்னவென்றால், நீதியை விசாரணை செய்த நீதியரசர்கள் சொன்ன நியாயம் என்னவென்றால், இவர் மிகப்பெரிய நிலச்சுவாண்டார், நிலப்பிரபு, நிலக்கிழார், லேண்ட்லார்ட், பெரிய பண்ணையார். அவரே நேரில் வந்து அந்த கிராமத்திற்குள்ளே நுழைந்து குடிசைக்குள்ளே தீ வைத்தார் என்பதை ஏற்க முடியாது. அவர் விரும்பியிருந்தால் கூலிப்படையை வைத்திருக்கலாம், அவரே வந்தார் என்பதை ஏற்க இயலாது. இப்படி ஒரு யூகத்தின் அடிப்படையிலே அவர் மீதான நன்மதிப்பு சமூகத்தில் இப்படி இருக்கிறது என்கிற அடிப்படையில் ஒரு தீர்ப்பை எழுதியது உயர்நீதிமன்றம். தோழர்களே, இதுதான் நீதிமன்றம் புரிந்து கொள்ள வேண்டும். ஊரறிய உலகறிய அந்த படுகொலை நடந்தது. அந்த படுகொலைக்கு அந்த நிலக்கிழார் தான் காரணம் என்பது அனைவரும் அறிந்த உண்மை. உள்ளங்கை நெல்லிக்கனி போல ஊரறிந்த உண்மை. ஆனாலும் நீதிமன்றம் போதிய சாட்சியங்கள் இல்லை என்ற காரணத்தை சொன்னது மட்டுமில்லாமல், இவர் மிகப்பெரிய நிலச்சுவாழ்ந்தார், இவர் நினைத்திருந்தால் கூலிக்கு ஆள் வைத்து இந்த கொலையை செய்திருக்கலாம், அவர் ஏன் நேரடியாக அந்த இடத்திற்கு வந்திருக்க வேண்டிய தேவை என்ன, எப்படி வந்திருப்பார், ஆகவே இதை ஏற்க இயலாது, அவரை விடுதலை செய்கிறேன் என்று விடுதலை செய்தது. இது ஒரு காலத்தில் நிகழ்ந்தது. தமிழகத்தில் இப்படி எத்தனையோ சாதிய படுகொலைகள், ஆணவ கொலைகள் விசாரிக்கப்பட்ட நிலையில் தண்டனை கீழ் நீதிமன்றத்திலே தண்டனை கிடைத்தாலும் கூட பெரும்பாலும் கீழ் நீதிமன்றத்திலேயே விடுவித்து விடுவார்கள். தப்பித்தவறி அங்கே தண்டனை கிடைத்தால் உயர்நீதிமன்றம் அவர்களுக்கு விடுதலை அளித்து விடுகிறது. கடலூரில் நடைபெற்ற ஒரு கொடூரமான சாதிய படுகொலை வழக்கை விசாரித்த மறைந்த நீதியரசர் அசோக்குமார் அவர்கள் குற்றம் சாட்டப்பட்ட அனைவருக்குமே மரண தண்டனை விதித்தார். உடனே அந்த வழக்கு அந்த தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீட்டு வழக்கு உயர்நீதிமன்றத்திலே தொடுக்கப்பட்டது. அப்படியே உள்டாவாக ஒட்டுமொத்தமாக அத்தனை பேரையும் நிரபராதி என்று விடுதலை செய்தது உயர்நீதிமன்றம். இந்த இடத்திலே எழுகிற கேள்வி என்னவென்றால், கீழ் நீதிமன்றம் சரியாக விசாரிக்கவில்லை என்று உயர்நீதிமன்றம் கருதுகிறதா? கீழ் நீதிமன்றத்தில் தீர்ப்பளித்த நீதியரசர்கள் நேர்மையாக நடந்து கொள்ளவில்லை என்று உயர்நீதிமன்றம் கருதுகிறதா? அல்லது இதனை புலனாய்வு செய்த அதிகாரிகள் கீழ் நீதிமன்றத்தில் சரியான ஆதாரங்களை காட்டவில்லை, சாட்சியங்களை நிறுத்தவில்லை என்று உயர்நீதிமன்றம் கருதுகிறதா? இது எந்த அடிப்படையில் அப்படியே உள்டாவாக 100 விழுக்காடு தலைகீழான ஒரு தீர்ப்பு அளிக்கப்படும்? இப்படி இன்றைக்கு உடுமலைப்பேட்டை சங்கர் கொலை வழக்கில், மேல்முறையீட்டு வழக்கில், சின்னசாமி தரப்பில் போடப்பட்ட மேல்முறையீட்டு வழக்கு, அரசு தரப்பில் போடப்பட்ட மேல்முறையீட்டு வழக்கு இணைந்து ஒரே நேரத்தில் விசாரிக்கப்பட்ட நிலையில் என்ன தீர்ப்பு அளித்திருக்கிறார்கள்? திருப்பூர் செஷன்ஸ் கோர்ட் அளித்த தீர்ப்பை அப்படியே மாற்றியிருக்கிறார். சின்னசாமிக்கு கொடுக்கப்பட்ட மரண தண்டனை ரத்து செய்யப்பட்டு அவர் குற்றமற்றவர் என்று விடுவிக்கப்படுகிறார். கீழ் நீதிமன்றத்திலே அவரோடு அவருடைய மனைவி இணைக்கப்பட்டிருந்தாலும், கௌசல்யாவுடைய தாய்மாமன் இணைக்கப்பட்டிருந்தாலும், வேறொரு உறவினர் இணைக்கப்பட்டிருந்தாலும், அவர்களை விடுவித்த அந்த கீழ் நீதிமன்றம் சின்னசாமியின் மீது குற்றம் சாட்டப்பட்ட நிலையில் அவர் குற்றவாளி என்பதற்கான போதிய ஆதாரங்கள் கிடைத்திருக்கின்றன, சாட்சியங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன என்கிற அடிப்படையில் தான் ஆயுள் தண்டனை கூட அல்ல மரண தண்டனையே விதித்தது. தன்ராஜ் என்பவனுக்கு ஆயுள் தண்டனை, மணிகண்டன் என்பவனுக்கு 5 தண்டனை, அதுபோல சின்னசாமிக்கு ஆயுள் தண்டனையோ அல்லது 5 கால கடும் தண்டனையோ வழங்கவில்லை. மரண தண்டனை, உச்சபட்சமான தண்டனை, கேபிட்டல் பனிஷ்மெண்ட். அந்த அளவுக்கு அங்கே ஆதாரம் இருக்கிறது, சாட்சியம் இருக்கிறது, சான்றுகள் இருக்கின்றன என்கிற அடிப்படையில் தான் கீழ் நீதிமன்றம்
அந்த குடும்பத்தை சார்ந்த மூன்று பேரை விடுவித்த கீழ் நீதிமன்றம், தாயை தாய் மாமனை உற்றார் உறவினரை விடுவித்த கீழ் நீதிமன்றம் சின்னசாமிக்கு தண்டனை கொடுத்தது. அப்படி என்றால் இன்றைக்கு உயர்நீதிமன்றம் அவனை குற்றமற்ற ஆள் என்று விடுவித்திருக்கிறது என்றால் செய்யப்பட்ட புலனாய்வு அனைத்தும் பொய்யாகிறது, நடத்தப்பெற்ற விசாரணை அல்லது வாதம் பொய்யாகிறது, அரசு தரப்பிலே நீதிமன்றத்தின் முன்னால் வைக்கப்பெற்ற சான்றுகள் சாட்சியங்கள் அனைத்தும் பொய்யாகிறது. இந்த இடத்துல என்ன ஒரு கேள்வி எழுகிறது என்றால், கொலை நடந்தது உண்மை, அப்படி என்றால் இந்த கொலையில் கூலி கும்பல் என்று சொல்லப்படுகிற அந்த ஐந்து பேர் மட்டும்தான் குற்றவாளி என்றால், அந்த கூலி கும்பலை கொலை செய்ய அமர்த்தியது யார்? இந்த கேள்வி நீதியரசர்களுக்கு இயல்பாக எழாதா? உயர்நீதிமன்ற நீதியரசர்களுக்கு இந்த ஐந்து பேரும் ஸ்பாட்டில் அந்த சிசிடிவியில் தெரிகிறார்கள், குற்ற செயலில் நேரடியாக ஈடுபட்டவர்கள். ஐந்து பேரும் குடும்பத்தை சார்ந்தவர்கள் இல்லை, உற்றார் உறவினரும் இல்லை, எந்த தொடர்பும் குருதி வழி தொடர்பும் இல்லை. அவர்கள் நேரடியாக அந்த குற்றத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். எப்படி? வேற என்ன மோட்டிவேஷன்? சங்கர் கௌசல்யாவை கொலை செய்ய வேண்டும் என்கிற தேவை அந்த ஐந்து பேருக்கு எப்படி வந்தது? இது ஆணவ கொலை, சாதிய வன்கொடுமை என்கிற அடிப்படையில் தொடுக்கப்பட்ட இந்த வழக்கு, அவர்களை சின்னசாமியையும் குற்றமற்றவர் என்று விடுவித்த பிறகு அந்த ஐந்து பேர் மட்டும் குற்றவாளிகள் என்று தண்டனையை உறுதிப்படுத்திய உயர்நீதிமன்றம் மரண தண்டனையை ஆயுள் தண்டனையாக குறைத்திருக்கிறது. பட்டப்பகலில் வெட்ட வெளியில் செய்யப்பட்ட அந்த கொலைக்கு மரண தண்டனை எல்லாம் அளிக்க வேண்டிய அவசியமில்லை, சாதாரணமாக ஒரு ஆயுள் தண்டனை கொடுத்தாலே போதுமானது என்று உயர்நீதிமன்றம் எந்த அடிப்படையில் கருதுகிறது? ஆகவே கீழ் நீதிமன்றத்தின் விசாரணையை பிழையாக கருதுகிறதா? கீழ் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட ஆவணங்கள், ஆதாரங்கள், சாட்சியங்கள் தவறு என்று உயர்நீதிமன்றம் கருதுகிறதா? எந்த அடிப்படையில் சின்னசாமி குற்றமற்றவர் என்று விடுதலை செய்யப்பட்டது? சரி, அப்படி என்றால் சின்னசாமி குற்றமற்றவர், அவருடைய மனைவி குற்றமற்றவர், தாய்மாமன் குற்றமற்றவர், உறவினர் குற்றமற்றவர், நான்கு பேருமே நிரபராதிகள் என்றால் அவர்கள் மீது பொய் வழக்கு போட்ட காவல்துறை குற்றம் செய்திருக்கிறதா இல்லையா? ஏன் பொய் வழக்கு போட வேண்டும்? அதுவும் கொலை வழக்கு போட வேண்டும்? இத்தனை ஆண்டுகள் அவர்களை வழக்கு விசாரணை என்று இழுத்தடித்ததன் மூலம் அவர்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புகளுக்கு யார் பொறுப்பு? மன உளைச்சலுக்கு யார் பொறுப்பு? சமூகத்தின் பொதுவெளியில் அவர்களுக்கு இருந்த மதிப்பு பாதிப்படைந்திருக்கிறதே. கொலையாளிகள் என்று அவர்கள் மீது குற்றம் சுமத்தக்கூடிய அல்லது முத்திரை குத்தக்கூடிய நிலை உருவாகியிருக்கிறதே. இதற்கெல்லாம் காவல்துறையினர் பதிவு செய்த பொய் வழக்கு தானே காரணம் என்கிற கேள்வி எழுகிறதல்லவா? அப்படி என்றால் பொய் வழக்கு போட்ட காவல்துறையினரை ஏன் நீதிமன்றம் கண்டுகொள்ளவில்லை? நீதிமன்றத்திற்கு அதிலே அதிகாரம் இல்லையா? சரி, காவல்துறையினர் மீது நடவடிக்கை வேண்டாம், இந்த வழக்கில் ஐந்து பேராக இருக்கிற அந்த கூலி கும்பலை கொலை செய்யும் வேலை திட்டத்திற்காக அமர்த்தியது யார் என்பதை கண்டறிந்தாக வேண்டுமா இல்லையா? கௌசல்யாவின் பெற்றோர் இல்லை, சரி, அது உண்மையாகவே இருக்கட்டும். ஆனால் இந்த ஐந்து பேரை வேலைக்கு அமர்த்தியது யார்? அவர்களுக்கு எவ்வளவு கூலி கொடுக்கப்பட்டது? அந்த குற்றவாளிகள் இன்றைக்கு விசாரணை வளையத்திற்கு வெளியே இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் தப்பியிருக்கிறார்கள் என்றுதானே பொருள். இவ்வளவு கொடூரமான கொலையை செய்தவர்கள் எப்படி விசாரணை வளையத்திற்குள்ளேயே வரவில்லை? ஏன் கைது செய்யப்படவில்லை? இதிலே நீதிமன்றத்திற்கு பொறுப்பு இருக்கிறதா இல்லையா என்ற கேள்வி எழுகிறது. ஏன் இத்துடன் இணைத்து இந்த வழக்கை மீண்டும் புலனாய்வுக்கு உட்படுத்த வேண்டும் என்ற ஆணையை பிறப்பிக்கக்கூடாது? இந்த ஐந்து பேரை கூலிக்கு கொலை செய்ய அமர்த்தியது யார் என்று கண்டறிய வேண்டும். எனவே மீண்டும் புலனாய்வுக்கு ஆணையிடுகிறோம். கிரைம் பிரான்ச் மூலமாகவோ அல்லது சிபிஐ மூலமாகவோ ஆணையிட்டு நீதிமன்றம் அவர்களிடத்தில் இந்த வேலையை ஒப்படைத்தால் என்ன? ஏனென்றால் இன்னும் தூக்கி நிற்கிறது.
உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பின்படி இந்த ஐந்து பேருமே அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் யாருமே அதில் தலையிடவில்லை தொடர்பில்லை என்கிற போது இந்த ஐந்து பேரிடத்தில் இந்த வேலையை ஒப்படைத்தது யார் என்பதை கண்டறிந்தாக வேண்டுமா இல்லையா? அந்த வேலையை தவறாக செய்த காவல்துறையினர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமா இல்லையா? இதுபோல் எத்தனை வழக்குகளில் காவல்துறையினர் போட்ட வழக்குகள் பின்னாளில் அவ்வளவு பேருமே விடுதலை செய்யக்கூடிய நிலை வருகிறது என்றால், காவல்துறையினர் போட்ட வழக்கும் அவர்கள் நடத்திய புலனாய்வும் அவர்கள் தயாரித்த ஆவணங்களும் அவர்கள் தயாரித்த சாட்சியங்களும் கொண்டு வந்து நிறுத்திய சாட்சியங்களும் பொய் என்று ஆகிற போது அரசுக்கு பொருளாதார செலவு, கால விரயம், அதனால் பல்வேறு நபர்கள் பாதிப்பு, எல்லாம் விக்டிம்ஸ். அரசின் பொய்யான வழக்கால், தவறான அணுகுமுறைகளால், தவறான விசாரணைகளால் எவ்வளவு பாதிப்பு, அவர்களும் விக்டிம்ஸ் தானே. சங்கர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார், அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் விக்டிம்ஸ். கௌசல்யா பாதிக்கப்பட்டவர், ஒரு விக்டிம். அதே போல இப்போது உயர்நீதிமன்ற தீர்ப்பின்படி பார்த்தால் கௌசல்யாவுடைய தாய், தந்தை, தாய், மாமன், உற்றார், உறவினர்கள் அத்தனை பேருமே நிரபராதிகள் என்று விடுவிக்கப்பட்ட நிலையில் இவ்வளவு காலம் அவர்கள் வழக்கு விசாரணை நீதிமன்றம் என்று அலைந்ததால் ஏற்பட்டிருக்கிற பாதிப்பு, விக்டிமைசேஷன், இதற்கு யார் பொறுப்பு, அவர்களுக்கு என்ன நீதி என்ற கேள்வி இயல்பாக எழுகிறது. இவற்றை எல்லாம் எப்படி நீதிமன்றம் கண்டும் காணாமல் கடந்து போக முடிகிறது? 5 வருடங்கள், 10 வருடங்கள் என்று வழக்கை விசாரணை நடத்திவிட்டு கடைசியில் காவல்துறையினர் போட்ட வழக்கு பொய் வழக்கு என்கிற அடிப்படையிலே விடுவிக்கப்படுகிற போது, அத்தனை பேருமே விடுதலையாகிற போது, பெரும்பாலான வழக்குகள் அப்ப அந்த வழக்கிலே சம்பந்தப்பட்ட உண்மையான குற்றவாளிகள் யார் என்பதை கண்டறிந்தாக வேண்டுமா இல்லையா என்கிற கேள்வி எழுகிறது. அதை பற்றி எப்போதுமே நீதிமன்றம் கண்டுகொள்வதில்லை என்கிற கவலை மிஞ்சுகிறது. ஆகவே இந்த வழக்கில் அளிக்கப்பட்ட தீர்ப்பு மிகுந்த அதிர்ச்சியை அளிக்கிறது. இந்த ஜுடிஷியல் சிஸ்டம் எவ்வாறு இருக்கிறது என்பது கவலையை தருகிறது. நீதிமன்றம் தான் நமக்கு கடைசி புகலிடம். பாதிக்கப்படுகிறவர்களுக்கு ஒரே பாதுகாப்பு அரண், நீதிமன்றமே இப்படி நம்பகத்தன்மையை சந்தேகிக்கும் வகையில் செயல்படுகிறது என்கிற நிலை ஏற்படுமையானால் எங்கே போய் முட்டிக்கொள்ள முடியும்? இப்போது அரசு தரப்பிலே சொல்லுகிறார்கள், இந்த தீர்ப்பை எதிர்த்து நாங்கள் மேல்முறையீட்டுக்கு செல்கிறோம். அந்த மேல்முறையீட்டு வழக்கில் இப்போ அவன் 5 பேர் வந்து சொந்தமாக செலவு செய்து அவன் தன்னுடைய வழக்கறிஞர்களை வைத்து அவர்களுக்கு உச்ச நீதிமன்றத்தில் ஒரு விசாரணை 3 நிமிடம் வந்து பேசினாலே 10 லட்சம், 15 லட்சம் உச்ச நீதிமன்றத்தில் கட்டணம். எப்படி அந்த 5 பேர் மேல்முறையீட்டுக்கு செல்வார்கள், வழக்கறிஞர்களை வைப்பார்கள், கட்டணம் செலுத்துவார்கள் என்பது ஒரு புறம் இருக்கட்டும். ஆனால் அரசு தரப்பில் இந்த சின்னசாமியை விடுவித்தது, மற்றவர்களை விடுவித்தது கூடாது, தவறு என்ற அடிப்படையிலே மேல்முறையீட்டுக்கு போனால் அது கிட்டத்தட்ட அந்த 5 பேருக்கு ஆதரவாக செயல்படும் நிலையாகத்தான் அமையும். ஏனெனில் இந்த வழக்கு உச்ச நீதிமன்றத்திலே விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிற போது எல்லோரும் விசாரிக்கப்படுவார்கள். அப்போது மிகப்பெரிய வாய்ப்பை இந்த 5 பேருக்கு உயர்நீதிமன்றம் தந்திருக்கிறது. கூட்டுச்சதி இல்லை என்று தீர்ப்பளித்து விட்டது. கூட்டுச்சதி இல்லை என்கிற போது இவர்களை கூலி கும்பலாக காட்டியிருக்கிற நிலையில், குற்றம் சாட்டப்பட்ட சின்னசாமி இவர்களை கூலிப்படையாக வைக்கவில்லை. எனவே சின்னசாமிக்கும் இந்த 5 பேருக்கும் இடையிலே ஒரு கூட்டுச்சதி நடக்கவில்லை. அதுதான் உயர்நீதிமன்றம் அளிக்கிற தீர்ப்பு. இதையே பயன்படுத்தி உச்சநீதிமன்றத்திலே கூட்டுச்சதி இல்லை என்று நிலையில், வன்கொடுமையும் இல்லை என்ற நிலையில் அவர்கள் விடுதலையை எளிதாக பெற்று விடுவார்களே 5 பேரும். எவ்வளவு ஆபத்தான ஒரு தீர்ப்பு! தோழர்களே, ஆணவ கொலைகளுக்கு சட்டம் இயற்ற வேண்டும் என்று நாம் மட்டும் கோரிக்கை வைக்கவில்லை. உச்ச நீதிமன்றமே 2018 ஒரு வழக்கில் தீர்ப்பு அளிக்கிற போது மத்திய அரசுக்கு ஆணையிட்டிருக்கிறது. ஆணவ கொலைகளை தடுப்பதற்கு சட்டம் இயற்ற வேண்டும் என்கிற அறிவுறுத்தலை தந்திருக்கிறது.
இரண்டு ஆண்டுகள் ஆகிவிட்டன. சட்டம் இயற்றப்படுவதற்கு காலம் எடுத்துக்கொள்ளும் இடை ஏற்படுமே, ஆனால் அதற்கு இடைப்பட்ட காலத்தில் எவ்வாறு செயல்பட வேண்டும் மத்திய மாநில அரசுகள் என்பதற்கு சில வழிகாட்டுதல்களை தந்திருக்கிறது. இன்றைக்கு அதை நாம் நம்முடைய அறிக்கையிலே விளக்கமாக குறிப்பிட்டிருக்கிறோம். தடுப்பு நடவடிக்கைகள், நிவாரண நடவடிக்கைகள் எவ்வாறு அமைய வேண்டும் என்பது குறித்து உச்சநீதிமன்றம் வழிகாட்டுதல் தந்திருக்கிறது. மத்திய அரசும் சரி, மாநில அரசும் சரி, அதையெல்லாம் ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளவில்லை. இந்த சட்டம், ஆணவ கொலைகள் தடுப்பு சட்டம் இயற்றப்பட வேண்டும் என்கிற குரல் இன்றைக்கு அகில இந்திய அளவில் தொடர்ந்து ஒலிக்கிறது. ஆனால் ஒடுக்கப்பட்டோரின் தரப்பில் இருந்து மட்டுமே ஒலிக்கிறது. அதற்கடுத்து உச்சநீதிமன்றத்தின் குரலாகவும் ஒலிக்கிறது. மற்றவர்கள் யாரும் இதை பேசுவதில்லை, இந்தியா முழுவதும் பேசுவதில்லை, கருத்து சொல்லுவதும் இல்லை, கவலைப்படுவதும் இல்லை. பெரும்பாலான அரசியல் கட்சி தலைவர்களுக்கு இந்த ஆணவ கொலைகளின் மீது உடன்பாடு இருக்கிறது. இதெல்லாம் நிகழ வேண்டும், அப்போதுதான் சமூகத்தை காப்பாற்ற முடியும் என்கிற ஒரு உளவியல், சாதிய உளவியல். எத்தனை சட்டங்கள் வந்தாலும், எவ்வளவு மனிதநேய விழிப்புணர்வு வந்தாலும், ஜனநாயக விழிப்புணர்வு வந்தாலும், சாதிய மனநோய் என்பது சிந்திக்க விடாது, முற்போக்கான திசை வழியில் பயணிக்க அனுமதிக்காது. ஆகவே அரசியல் கட்சிகள், சாதிய அமைப்புகள், மத அமைப்புகள் பெரும்பாலானவை இன்றைக்கு இத்தகைய ஆணவ கொலைகளை ஆதரிக்கக்கூடியவையாக இருக்கிற காரணத்தினால்தான் மத்தியில் ஆளுவோரும் சரி, மாநிலத்தில் ஆளுவோரும் சரி, இதற்கென்று தனியே ஒரு சட்டம் கொண்டு வர வேண்டும் என்பதில் ஆர்வம் காட்டவில்லை, அக்கறை காட்டவில்லை, முனையவில்லை. இருந்தாலும் நாம் திரும்ப திரும்ப குரல் கொடுக்க வேண்டியிருக்கிறது. ஐபிசி, ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ஆக்ட், சிஆர்பிசி ஆகிய சட்டங்களின் அடிப்படையில் விசாரணை நடந்ததால் தான் இந்த வழக்கில் அவர்களை விடுவிக்க நேர்ந்தது, ஆயுள் தண்டனையாக குறைக்க நேர்ந்தது. எனவே முதலில் இதற்கு தனி சட்டம் ஒன்று தேவை, ஆணவ கொலைகள் தடுப்பு சட்டம். அவசர சட்டமாக அதை பிறப்பிக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்துகிறது. அடுத்து இந்த வழக்கை உச்சநீதிமன்றத்திற்கு எடுத்துச் செல்கிற தமிழக அரசு உச்சநீதிமன்றத்திலாவது சரியான சான்றாவணங்களுடன், சாட்சியங்களுடன் வாதிட்டு உரிய தண்டனையை குற்றவாளிகளுக்கு பெற்றுத்தர வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வேண்டுகோள் விடுக்கிறோம்.